ஃபர்ஸ்ட் 30 ஆர்டர் உங்களுக்கு ஷவர்மா வந்துட்டு நார்மலான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ். நீங்கள் வந்துட்டு ஸ்ரீ பிளாக்ஸை வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வர 30 பேத்துக்கு வந்துட்டு ஷவர்மா வெறும் 30 ருபீஸ். இது ஃபஸ்ட்டு வர 30 பேத்துக்கு மட்டும்தான். வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். மஸ்ட் ட்ரை, நல்லா இருக்குது. இது வந்துட்டு ஸ்மோக்கி கிரில்லு. இது வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்துட்டு நார்மல் டிக்கா கிடையாது, ஆப்கானி டிக்கா. பெரிய கண்டி கண்டிச்சிட வேண்டியதான். Hey guys, welcome to Shree Logs. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபுல் வாக். இது வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ்ட் என்சில் கோயம்புத்தூரில் இருக்க அவினாசி மெயின் ரோடில் இருக்க ஏர்டெல் ஆஃபீஸ் கிட்ட. இது வந்துட்டு ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட கடை தான். நான் ஹெக்டார் விலாக்லேயே நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். ஹெக்டார் விலாக் கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா சாமுக்கு வந்துட்டு தெரியாது, பார்த்துட்டான். சாம் வந்துட்டு நான் வரேன்னு சொல்லலை, வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஓகே நம்ம இங்கே வந்துட்டு விலாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைக் வேறு புதுசாக வாங்கியிருக்கோமா, வ்ளாக் பண்ணி ஆகணும் அப்படிங்கறக்கா சரி வ்ளாக் பண்ணலாம்னு வந்தாச்சு. ஸோ மச்சி எப்படி போயிட்டு இருக்கு கடை, எத்தனை நாள் ஆச்சு? இது டிரைவிங் கான்செப்ட். ஓகே ஓகே. அப்படின்னா டேக் அவேவும் டிரைவிங் வந்து மோஸ்டா இது பண்ற மாதிரி. ஓகே ஓகே. டேக் அவே வேணும்னா டேக் அவே பண்ணிடலாம், பிளஸ் டெலிவரியும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எங்க இருக்கு எல்லாமே வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். மெனு போய் பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கே கிரேவிங்காக இருக்கனால சாப்பிடணும் போல. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத காமிச்சிடறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆக்சுவலி ஆப்கானி லெக்கு. அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தோம்னா நான் வந்துட்டு சிக்கன் டிக்கா, பட் சிக்கன் டிக்கா வித் மிக்ஸ்டு ஆப்கானி பீசஸோடு இருக்குது. நெல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீசஸ் எல்லாம் தான் வந்துட்டு ஆப்கானி சிக்கன்னு சொல்லுவாங்க, அந்த பீசஸோடு இருக்குது. அண்ட் தென் இது பார்த்தோன்னா இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு வேறு லெவல் சூப்பரான ஒரு ஐட்டம்மு, ஸ்மோக்கி கிரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலே அந்த கிறிஸ்பியாக தெரியுது பார்த்தீங்களா, அதை எடுத்து சாப்பிடும் போதே அந்த கிறிஸ்பினஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போயே சாப்பிட்ற வெயிட் பண்ணுங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அண்ட் தென் இது வந்துட்டு இந்தியன் ஷவர்மா ரோல். இது நார்மல் ஷவர்மா கிடையாது, இது வந்துட்டு இந்தியன் ஷவர்மா ரோல். இது மெயினாக இதில் இருக்க அந்த மயோனிஸ் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ ஃபஸ்ட்டு எதை ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு ஸ்மோக்கி கிரில். இது வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். வேளாமல் ஆக்சுவலி இந்த டிஷ்ஷு மட்டும், இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சனல் டிஷ் மட்டும் நான் ஆல்ரெடி இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் டோஸ்ட் பென்சில் வரீங்க அப்படின்னா இந்த ஆப்கானி இந்த ஸ்மோக்கி கிரில் செக் பண்ணி எனக்காக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும், திருப்பி வரணுன்னே தோணும். அண்ட் தென் மயோனைஸை விட இந்த க்ரீன் கலரில் சட்னி இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இது க்ரீன் கலரில் இருக்குன்னு நினச்சேன், பட் தென் இதை வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது இந்த சட்னியோட டேஸ்ட்டு. சட்னி மயோனைஸ் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவோம். வேறு அம்மாடி. ஓ இது வந்துட்டு எப்படின்னா இந்த ஆப்கானி சிக்கன் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு நார்மல் டிக்கா கிடையாது, ஆப்கானி டிக்கா. ரெண்டு சட்னியும் சேர்த்து தொட்டாலாம் மட்டும் நல்லா இருக்குது. ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவா பையா, அவர் போட்டிருக்காரு அவ்வளோ தான். வேற மாதிரி சிவா டேஸ்ட் சூப்பரு. தேங்க்யூ ஆமா.
ஆப்கான் இலக்கு கடைசியாக வரலாம். ஓப்பன் பண்ணும்போதே பாருங்களேன், மயோனைஸ் ஃபுல்லாக உள்ள லோடாக இருக்கும். இந்த சவுண்டே ஆக்சுவலி வேற லெவல் சாட்டிஸ்ஃபைங்கான சவுண்ட். ஆக்சுவலி இது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் அவே அண்ட் டிரைவ் இன் மட்டும்தான். நான் தான் இங்கே வந்து இப்படி பண்ணிருக்கேன். ஒரு பெரிய கடி கடிச்சிட வேண்டியதான். ஆக்சுவலி இதில் வந்துட்டு அந்த போன்லெஸ் சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது சாப்பிடும்போது. அது வாழைக்காவே இது சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஆக்சுவலி இன்னொன்று ஆர்டர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இருக்கிற பசிக்கு பசங்க விட இதை சாப்பிட சாப்பிட எக்ஸ்ட்ரா கே கிரேவிங் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால தான் திருப்பி திருப்பி சாப்பிடணும்னு தோணும். இன்னொரு கடி இன்னொரு கடி அப்படிங்க. அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு டேக் அவே வேணும் அப்படின்னா வந்துட்டு கீழே ஒரு நம்பர் நான் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா டேக் அவே வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் வந்தோடனே டேரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க. வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது நம்மளுக்கு. டைம் ஈஸியாக கொஞ்சம் சேவ் பண்ணலாம். மெயினாக இன்னொரு மின் விஷயம் வந்துட்டு மென்ஷன் பண்ண மாட்டேன். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நைட் ரெஸ்டாரண்ட். நம்ம கடை வந்துட்டு 6:00 மேலே தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு மைக் லைட்டாக தொங்கியிருக்கு. அதுவே தெரியாமல் நான் வெறித்தனமாக சாப்பிட்டு இருந்திருக்கேன். அதில் வந்துட்டு ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக கட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்மோக்கி சிக்கன் லெக் இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். இந்த மயோனைஸ்ல தொட்டு, இது வந்துட்டு மெரு இந்த மயோனைஸ்ல மட்டும் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மயோனைஸ் அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் சட்னி இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து. சரி, சாம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். நான் சாப்பாடு பார்த்து அவனுக்கு வெறியாயிட்டிருக்கு. அதே நீ மட்டும் தனியாக சாப்பிட்ருக்கேடா, கடை ஓனர்னா நான் சாப்பிட்லடா அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அடுத்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறது கஃபையாக இந்த கவலைப்படாது கவலைப்படாது. ரெண்டு பேர்த்துக்கு சேர் இருக்கு, ஒரு லெக்கில் தான் கை. இது வந்துட்டு ஆப்கானி லெக்கு. இங்கே பார்த்தீங்களா நல்ல அந்த ரோஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடும்போது அந்த ஆக்சுவலி எப்படின்னா சார்கோலில் போட்டு எடுத்தது. ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த பிளாக் பிளாக்காக இருக்குது சாப்பிட்றது. இது இது மைனஸ் ஒரு தொட வேணாம். இதெல்லாம் அப்படியே சாப்பிட வேண்டிய ஐட்டம். பாவமாக இருக்குது. மெயினானா இந்த சிக்கன் வந்துட்டு எதுலேயுமே பாயில் பண்ணல, இது ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் டோஸ்ட் பண்ணுது. அந்த டோஸ்ட் பண்ணதில் இது இந்தளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது வேறு லெவலு. இந்த சைட் பாட் சாப்பிட்றத விட எனக்கு இந்த சைட் பாட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரஸ்க் இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு சைடு மட்டும் ரொம்ப டோஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் கடை பேர் டோஸ்ட்னு சொல்லி. எப்படி ஆமாம் சொல்லு. வேறு லெவலில் இருக்க மஸ்ட் ட்ரை. இப்போ நிறையா ஆர்டர்ஸும் போயிட்டுருக்கு. அண்ட் தென் மெயினாக வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் தௌசண்ட் சில் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 ஆர்டர் உங்களுக்கு ஷவர்மா வந்துட்டு நார்மலான ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ். நீங்கள் வந்துட்டு ஸ்ரீ பிளாக்ஸை வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வர 30 பேத்துக்கு வந்துட்டு ஷவர்மா வெறும் 30 ருபீஸ். இது ஃபஸ்ட்டு வர 30 பேத்துக்கு மட்டும்தான். வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். மஸ்ட் ட்ரை, நல்லா இருக்கு. அதே மாதிரி கடைசியான டேஸ்ட் பண்ணி காமிக்காத ஒரு ஐட்டம் இருக்குது. இது மட்டும் சரி, இதுவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. டின்னரு இங்கே வயிறு கும்பனாயிடுச்சு. இது வந்துட்டு ஆப்கானிக் கிரில் கிடையாது, இது டிக்கா கிடையாது. இது வந்துட்டு நார்மல் சிக்கன் டிக்கா. வேற மாதிரி வேற மாதிரி மஸ்ட் ட்ரை. இது வந்து நம்ம ஸ்ரீ பிளாக் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அதை என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு 30 பேத்துக்கு ஷவர்மா 30 ரூபா. வந்தீங்கன்னா வாங்கலாம். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ஃபுட் பிளாகில் இல்லை இது இனி ஸ்ரீ பிளாகில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். பசிக்கிறீங்க, சாப்பிட்ணும்.